ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் வாழக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்த நான் இந்த தொகுதியில் தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக சைக்கிள் பம்ப் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இந்த தொகுதியில் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் சீர்வர செய்யவில்லை என்பதை இந்த நிலத்தியல் கூறுகள் நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக பாண்டியர் ஆட்சி காலத்தில் வளமான செழுமையான நிலமாக இருந்த இந்த ராமநாதபுரம் பகுதி இன்றைக்கு வறட்சியான ஒரு பகுதியாக இருக்க காண்கிறோம். எனவே நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் இங்கே ஒரு பசுமை புரட்சியை நான் ஏற்படுத்துவேன். குறிப்பாக இந்த மண்ணை மலடாக்கி கொண்டிருக்கக்கூடிய நீர்க்கருவி வேலியை முற்று முழுதாக ஒரே நாள் நள்ளிரவுக்குள் அதை அந்த நச்சு களையை பிடுங்கி எறிவதற்கான திட்டத்தை நான் செயல்படுத்துவேன். வேளாண்மையை விரிவுபடுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்துவேன். பனை தொழிலாளர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக கள் இறக்கக்கூடிய உரிமையை நான் பெற்றுத்தருவேன். மீனவர்களுடைய வாழ்வுரிமையை நான் பாதுகாப்பேன். மீனவர்களுக்கு நான் பாதுகாப்பு அரணாக திகழ்வேன் என்கிற பல்வேறு வாக்குறுதிகளை இந்த தொகுதி மக்களுக்கு வழங்கி இந்த தேர்தல் களத்தை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு சமூக விடுதலை கோரிக்கை இன்றைக்கு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாற முடியாத நிலை இருக்கிறது. எனவே தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை முன்வைத்து நான் தேர்தல் பரப்புரை செய்வேன். கடந்த 20 ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உரிமைக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் நான் போராடி வருகிறேன். எனவே இந்த களத்திற்கு வந்தபின் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு சக தமிழ் சமூக உறவுகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மறவர் சமூகத்தினுடைய உரிமைக்காக, மள்ளன் மறவர் சமூக நல்லிணக்கத்திற்காக நான் 20 ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன். இந்த சமூகம் வெட்டி கொள்ளக்கூடாது, முட்டிக் கொள்ளக்கூடாது என்று பேசக்கூடியவர்கள் இந்த களத்தில் யாரும் இல்லை, என்னை தவிர. அதைவிட சங்கரன்கோயில் மேலநீதிநல்லூர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரியுடைய உரிமைக்காக போராடி அந்த கல்லூரி மீட்பதற்கு முழுவதற்கு காரணமாக இருந்தவன் செந்தில் மல்லர் தானே ஒழிய, இங்கே அந்த சமூகத்தை ஏய்த்து ஏமாற்றி சாதிய வன்மத்தை சாதிய வெறியை தூண்டக்கூடியவர்கள் எவரும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கவில்லை. அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் சொந்த சமூகத்தினுடைய ஒரு கல்விச்சாலைக்காக, ஒரு பாடசாலைக்காக, ஒரு கல்லூரியுடைய உரிமைக்காக கூட குரல் கொடுக்காதவர்கள் அந்த சமூகத்தை ஏமாற்றி இங்கே களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட உறவுகள், மாந்தனியமிக்க உறவுகள்,
நடுநிலையாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் கருத்திலும் கவனத்திலும் கொண்டு இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள அணியமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல குறவர் சமூகத்தினுடைய உரிமைக்காக தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வருகிறேன். அவருடைய போராட்ட களத்தில் அவர்களோடு இணைந்து நான் கைகோர்த்து களமாடி வருகிறேன். இடையர் சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்து வருகிறேன். பரையர் சமூகத்தினுடைய பண்பாடுகளை, வரலாறுகளை முதன் முதலில் ஊடகங்களிலே பேசியவன் செந்தில் மல்லர். குறிப்பாக 30 ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்ட குறிஞ்சாங்குளம் காந்தாரியம்மன் வழிபாட்டு உரிமையையும், அதற்காக நடந்த போராட்டத்திலே படுகொலை செய்யப்பட்ட 4 பரையர்குடி தமிழர்களுடைய நீதிக்காகவும் குரல் கொடுத்து 3 வழக்குகளை இதுவரைக்கு நான் சுமந்து வருகிறேன். மீனவர்களுடைய உரிமைக்காக நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். இவ்வாறாக தமிழருடைய தேசிய நலன்களுக்காக, தமிழர் குடிகளுடைய நலன்களுக்காக என்னாலான உழைப்பை நான் செலுத்தி வருகிறேன். அந்த உரிமையிலே இந்த களத்தை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். பொதுவெளியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தரப்பட்ட மக்களையும் நான் சந்தித்து வருகிறேன். பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய ஆதரவை நான் பெற்று வருகிறேன். இந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தன்னுடைய வலிமையை இப்போதுதான் உணரத் தொடங்கியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், 4.5 லட்சம் வாக்குகள் 6 தொகுதிகளில், 6 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 4.5 லட்சம் வாக்குகள் இங்கே இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கே இங்கு இதுவரை எந்த ஒரு தலைமையும் முன்வரவில்லை. அந்த நிலையில் நான் இந்த களத்திற்கு வந்து ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடனை, திருச்சுழி, அறந்தாங்கி ஆகிய 6 தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்கு எண்ணிக்கையை கணிக்கிற போது ஏறத்தாழ 4.5 லட்சத்திற்கும் மேல் தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்கு இங்கே இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இங்கே வாய்ப்பு அளிப்பது இல்லை. இது ஜனநாயகம் இல்லை, இது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல் என்பதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் உணர்த்துவதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களும் அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் இந்த நிலையை புரிந்து கொண்டு என்னை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான் பிறந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய இளைஞர்கள், கல்வியாளர்கள், சமூக நலம் விரும்பிகள், சான்றோர் பெருமக்கள் தொடர்ந்து எனக்கு அலைபேசியிலே வாழ்த்து சொல்லி எனக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்து வருகிறார்கள். நானும் பல்வேறு மக்களை என்னால் ஆன அளவில் நான் சந்தித்து வருகிறேன். எனவே எனக்கான வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை எமது உறவுகளுக்கு நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த அரசியல் களம் என்பது ஒரு மாற்றத்தை, ஒரு அரசியல் புரட்சியை நிகழ்த்தக்கூடிய களமாக உருவாகி வருகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கிற வகையிலே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களும், தமிழ் தேசிய உணர்வாளர்களும், உங்களாலான களப்பணிகளை ஆற்றி நான் போட்டியிடுகிற எனக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற சைக்கிள் பம்ப், மிதிவண்டி காற்றடிக்கும் குழாய், இந்த சின்னத்தை மக்கள் நடுவே கொண்டு சென்று எமது வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.